சுன்னா மூடாது நம்ம தான் மறைக்கலாம் ஆபாச போஸ்டர் கட்டாதே எங்களை இழுபடாதே ஒளிங்க பாலியல் பலாத்காரம் ஒளிங்க ஆபாச போஸ்டர்களை கிழிச்சிடுவோம் பாலியல் பலாத்காரம் ஒளிங்க ஒளிங்க கொடுமைக்கு எதிராக போராடுவோம் ஆபாச போஸ்டர்களை கிழிச்சிடுவோம் பாலியல் பலாத்காரம் ஒளிங்க ஒளிங்க நாம ஆபாசத்தை ஒழிக்கணும்னு போராடிட்டு இருக்கோம் இந்த ஆளு அசிங்கமான போஸ்டர் ஒட்டிட்டு இருக்கான் ஆபாச போஸ்டர் ஒட்டறவன் கையை வெட்டுவோம் இல்லை ஒழிப்போம் நிறுத்துங்கம்மா நிறுத்துங்க என்ன வீட்ல துணி இது வைக்கிற மாதிரி என் பையனை துவைச்சிட்டு இருக்கீங்க இந்த ஆளு என்ன வேலை பண்றான்னு பாருங்க ஆபாச போஸ்டர் ஒட்டிட்டு இருக்கான் இத பாருங்கம்மா அவன் போஸ்டர் ஒட்டிக்கிட்ட இல்ல ஆபாசமா இருக்குதேன்னு அது மேல சகதியை பூசிக்கிட்டு இருக்கான் அங்க பாருங்க இவன் கைய பாருங்க அப்படியா I'm sorry sir, very sorry. நாங்கள் தான் அவசரப்பட்டுட்டோம். என் பையனை பத்தி உங்களுக்கு தெரியாது. ஒரு பொண்ணோட சேல லேசா காத்துல விலகினாலும் சரி. உடனே காக்காவலிப்பு வந்த மாதிரி தரையில விழுந்து உதைச்சுக்குவான். அந்த அளவுக்கு பொண்ணுங்களோட மானத்தை மதிக்கிறவன் என் பையன். I am very sorry sir. இவ்வளவு ஒரு நல்ல பார்ட்டியை ஜொள்ளு பார்ட்டினு நினைச்சிட்டோம். I am very very sorry sir. பாவலமா. பாத்தீங்களா? பெத்த அப்பன் தானே போனா போது தொடச்சமேனு விட்டானா? அதான் என் பையன். அடடடடா. இப்படி ஒரு நல்லவருக்கு எங்க மகளிர் சங்க சார்பா பாராட்டு விழா நடத்தியே ஆகணும் தாவடிப்பது இப்படி எத்தனையோ பெயர்களில் ஆண்கள் பெண்களை பெண்களுக்கு நூல்விடும் இந்த காலத்தில் பெண்களை தெய்வமாக நினைக்கும் ஒரு மா மனிதர் யார் என்றால் இங்கே அமர்ந்திருக்கும் திரு கிருஷ்ணா அவர்கள் தான் அவர்களை பாராட்டுவதில் நமது சங்கம் பெரும் மகிழ்ச்சி அடைகிறது இப்போது நமது சங்க தலைவி அவர்களை பேச அழைக்கிறேன் எனக்கு முன்பு பேசிய சகோதரி ஆண்கள் ஜொல்லி விடுவதை பற்றி சொல்லிவிட்டு போனா I am sorry சொல்லிவிட்டு போனார்கள் சைட் அடிப்பதிலிருந்து சாட்டலைட் டிவியில் வரும் விளம்பரம் வரைக்கும் பெண்களை கேவலப்படுத்துகிறார்கள் அவர்கள் பெண்டை கழிக்க வேண்டும் பையனை தவில் மாதிரி அடிச்சு கழிச்சிடாதீங்க அம்மா இந்த சர்டிபிகேட்டை கொஞ்சம் பாருங்க வாட் இவருக்கு லேடி பாடி ஃபோபியா வியாதியா ஐ அம் வெரி சாரிங்க சாரிய விடுங்க முதல்ல சாரியால போத்திக்கிங்க ஜாக்கெட்டை பார்த்தா என் பையன் பிராண்டிடுவான் பாப்பா இவங்க பாராட்டு விழாவா நமஸ்காரம் வணக்கம் ஆலப்புழா அப்புக்குட்டன் சார் வரணும் வரணும் நீங்களுக்காகத்தான் நான் வெயிட்டிங் உண்டு தம்பி என்ன என்னோட மீசை முறுக்குது முறுக்கிறதுக்கு அவங்ககிட்ட மீசை இல்ல அதனால சைக்கிள் ஹேண்டில் பார் மாதிரி இருக்கிற உங்க மீசையை பையன் ஹேண்டில் பண்ணிட்டான் தமாஷ்கார தம்பி குறைச்சு வெயிட் செய்யணும் நான் இப்ப வரும் நான் சொல்லல இது ஒரு வெயிட்டிங் ஃபேமிலின்னு உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சா தான் உன் வியாதி குணமாகும்னு டாக்டர் சொல்லியிருக்காரு தமிழ்நாட்டுல உன் பவுசு ரோட்ல போற பிச்சைக்காரிக்கு மட்டும் தெரிஞ்சு போச்சு ஒருத்தம் கூட பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறான் அதனாலதான் பார்டரை தாண்டி கேரளா வந்திருக்கிறோம் இந்த பைல்வான் கிட்ட உனக்கு லேடி பாடி போபியா வியாதி இருக்குன்னு நான் ஒரு வார்த்தை கூட சொல்லல அதனால ஓ சேட்டைய குறைச்சுக்கப்பா அவனை பார்த்தா பேட்ட ரவுடி மாதிரி இருக்கிறான் மாப்பிள்ள வெயிட்டிங் பொண்ணு ரெடியா டாடி நான் 1 ஹவர் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கேன் மம்மியே மேக்கப் பேக்கப் பண்ண சொல்லுங்க எடோ உனக்கு எதுக்கு மேக்கப் பொண்ண மட்டும் அனுப்பி நீ வரண்டா ஏயே ஏனா நீ சைனீஸ் ஹோட்டல் சிக்கன் லெக் பீஸ் நாய் சிக்கன் இருக்கியா பொண்ணு பார்க்க வர்றவன் பொண்ணை விட்டுறான் ஒண்ணு லுக்குறான் அதனால பொண்ண மட்டும் அனுப்பி
சாரி டேட்டிங் பண்ண வச்சிட்டேன் பொண்ணு இப்ப வரும் நைனா கொஞ்சம் வெயிட்டிங் இல்ல நிச்சே கொஞ்சம் பொறுமையாரு இத வந்துடுறேன் அம்மா எதுக்காங்க இந்த சேஃப்டி பின்ன ஒரு சேஃப்டிக்கு தான் உங்க புடவையோட முந்தான காத்திலையோ இல்ல குனியும் போதோ நிமிரும் போதோ சைட்லயோ சென்டர்லயோ ஒதுங்காம இருக்கணுங்கிறதுக்காக தான் இத கொடுத்தேன் இந்த ஊக்க வச்சுக்கிட்டு டாக்கா போட்டுங்க இல்லனா ஏழா கூடமா ஏதாவது ஆயிடும் அம்மாடி இது ஒரு டைப்பா குடும்பம் தான் இல்ல அப்பா ஊக்க கொடுக்காத பையன் எது கொடுக்க போறானோ தெரியல நீ இந்த காப்பியை கொண்டு போய் குடுமா நைனா பொண்ணு இப்ப வரப்போகுது நீ பொண்ணோட முகத்தை மட்டும் பாரு மத்தத நான் பாத்துக்கிறேன் கல்யாண ஏற்பாட நான் பாத்துக்கிறேன் என்ன அதுக்குள்ள கொலை நடிக்க போயிட்டேன் அப்பனு மௌனு என்ன நினைச்சிட்டீங்க உன் பையன் என் பொண்ண உள்ள கூப்பிடுறான் நீ என் பொண்டாடி வெளியே கூப்பிடுற இது என்ன வீடா லாஜா உங்க ரெண்டு பேரும் என்ன பண்ற பாருங்க ஏண்டா பொண்ணு பாக்குற சாக்கல வந்து பொண்ணுல சைட் அடிக்கீங்க பண்டைய உடைக்கிறதுக்கு முன்னால இந்த மெடிக்கல் சர்டிபிகேட்ட பாருங்க லேடி பாடி ஃபோபியாவா கெட்ட வியாதியா நல்ல வியாதிங்க ஒண்ணு புரியலையே பொண்ணுங்க ஒழுக்கமா மானத்தோட வாழணும்னு நினைக்கிற வியாதி என் பையனுக்கு இருக்கு அதனாலதான் உங்க பொண்ணோட இடுப்பு தெரிஞ்ச உடனே என் பையன் கடுப்பாயிட்டான் உங்க பொண்டாட்டியோட சேவை விலகின உடனே நான் டென்ஷன் ஆயிட்டேன் நடந்தது இதாங்க ஐயோ எவ்வளவு நல்ல மாப்பிள்ள டாடி நான் இவரைதான் கல்யாணம் பண்ணிக்குவேன் ஏமா சேலையே விலகக்கூடாதுங்கிறா இவரை கல்யாணம் பண்ணிட்டு என்னமா பண்ண போறேன் அத நான் பாத்துக்கிறேன் டாடி பாத்துக்கிறேன்னு பாப்பாவே சொல்லுது பீப்பா மாதிரி நீங்க ஏன் நிக்கிறீங்க ஓகே சொல்லுங்க ஓகே